அவன் நண்பன் குமாரும் ஒரே வகுப்பில் படித்து வந்தனர். ரவி மிகவும் நன்றாக படிப்பான். அதனால் குமாருக்கு ரவியை பார்த்தால் பொறாமை. ஒரு நாள் குமார் ரவியின் தமிழ் புத்தகத்தை ஒழித்து வைத்தான். ஆசிரியை ரவியை தமிழ் புத்தகத்தை எடுக்க சொன்னார். ரவி தமிழ் புத்தகத்தை தேடினான், பார்த்தால் காணவில்லை. ரவி ஆசிரியிடம் தமிழ் புத்தகத்தை காணவில்லை என்று கூறினான். அதுக்கு ஆசிரியை ரவியை கோபித்தார். ரவி மிகவும் வருத்தப்பட்டான். அன்று மாலை ரவியும் குமாரும் மிதிவண்டியில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தனர். குமார் மிதிவண்டியில் இருந்து கீழே விழுந்தான். உடனே ரவி அருகில் இருக்கும் மருந்து கடையில் மருந்து வாங்கி குமாருக்கு முதலுதவி செய்து வீட்டுக்கு கொண்டு சென்றான். இதை பார்த்து குமார் தான் செய்த தவறுக்கு வருந்தி ரவியிடம், நான் தான் உன் தமிழ் புத்தகத்தை ஒழித்து வைத்தேன் என்று கூறி மன்னிப்பு கேட்டான். இவ்வாறு ரவி தனக்கு தீமை செய்தவருக்கும் நன்மையை செய்தான். திருக்குறள் இன்னா செய்த அறை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். பொருள் ஒருவர் நமக்கு தீமை செய்தாலும் அவர் வெட்கப்படும் அளவிற்கு நன்மையை செய்ய வேண்டும். நன்றி.